ஜெல்லினாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுலயும் வீட்லயே செஞ்ச இளநீர் ஜெல்லினா சொல்லவா வேணும். இந்த ஜெல்லி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு இளநீர் வந்து எடுத்திருக்கேன். இது செய்யறதுக்கு பேனை வந்துட்டு அடுப்புல ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 10 கிராம் அகர் சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இனி இது நல்லா கரையட்டும், நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 90% வந்துட்டு நல்லா குக் ஆனதும் சுகர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி 5 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்கேன். இல்லை ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக போதும்னா இதை விட கம்மியாக கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். இல்லை இளநீர் தண்ணியே நல்லா ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சுகர் அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இனி இது ரெண்டுமே நல்லா கரையட்டும், இடையில இடையில நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இனி ஃப்ளேமை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். என்ன தான் குக் ஆனாலுமே ஃபில்டர் பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் வந்துட்டு டெபாசிட் ஆக தான் செய்யும். ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணி தான் இதை வந்து யூஸ் பண்ணணும். ஒரு அரை கப் இளநீல ஸ்வீட்னஸ்க்கு தேவைப்படுற மாதிரி நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அரை கப் இளநீக்கு 5 டீஸ்பூன் சுகர் வந்துட்டு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். கரைஞ்சதும் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ எந்த பாத்திரத்தில் உங்களுக்கு ஜெல்லி வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. கிளாஸ், கப் இல்லாட்டினா குட்டி குட்டி பவுல்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஆற வச்சிருக்கிற அகர் அகரை வந்துட்டு இதில் ஃபில்டர் பண்ணி ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஃபில்டர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு அகர் அகர் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சோண்டு வழுக்கு இருக்கும் இல்லையா, அதை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் பீஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இளநீர் தண்ணி வந்துட்டு சுகர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து இப்போ நல்லா வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் சின்ன கிளாஸ் கப்லலாம் வந்துட்டு ஜெல்லி செய்ய போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஒரு பெரிய பவுலில் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் கப்லலாம் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற மீதி இளநீர் வழுக்கும் வந்து சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி இது செட் ஆகிறதுக்கு ஃப்ரீசரில் 1 ஹவர் வச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு 1 ஹவர் ஆகியும் வந்து செட் ஆகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஆகிடுச்சு, நல்லாவே செட்டும் ஆகிடுச்சு. இனி நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். டேஸ்டான டெண்டர் கோகனட் ஜெல்லி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.